வணக்கம் அன்புலங்களே, யூடியூப் சேனலின் வாயிலாக உங்களோட உரையாடுவது உங்கள் சித்த மருத்துவர் ஜோதிடர் டாக்டர் கரு கரு கருப்பையா B.S.M.S.D.Astro. இதுவரைக்கும் நம்ம யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் என் டவுட் என்னோட கைபேசி என்ன செல் நம்பரை பதிவு பண்ணி வச்சுக்கோங்க, 97 91 29 54 34 9791 2954 3. இது வாட்ஸ்அப் நம்பர், இதுதான் கூகுள் மாதிரி கூகுள் பே ஃபோன்பே நம்பர், இந்த நம்பர் தான். குறிப்பாக வந்து இந்த மீனராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னா, மீனம் ராசி நண்பர்களுடைய செப்டம்பர் மாத பொது பலன்கள் யோக பலன்கள் பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்த செப்டம்பர் மாதம் மீனராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, வீண் விரயங்களை தவிர்த்துக்கிறணும். குறிப்புங்களா, விரயங்களை சுபோரியங்களாக மாற்றிக்கணும், வீண் விரயங்களை தவிர்த்துக்கணும், நட்போட்டாரங்களை கவனமாக இருக்கணும். பள்ளி ஆசிரியர்களிடம் பள்ளி மாணவர்கள் தங்களுடைய ஆசிரியர்களிடம் மிக பணிவாக நடந்துக்குவீங்க. இனி வரும் காலங்களிலும் பணிவோடு அன்போடு நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னா மீனராசி அன்னுக்காரங்களுடைய பொதுவான பலன் அப்படி பார்க்கும்போது அதிகமாக பேச மாட்டாங்க, சொல்றது செயல் தான் இருக்கும், சொல்ல காட்டிலும் செயல் அதிகமாக இருக்கும். அந்த செயலை கரெக்டாக பண்ணிக்கங்க. நீங்கள் யாருக்கும் அடிமை இல்லை என்பதை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள், யாருக்கும் அடிமையாக இருக்க வேண்டாம். குறிப்பாக கணவன் மனை உறவுகளில் இதனால் வரை இருந்து வந்த சிறு சிறு சண்டை சச்சரவுகள்லாம் குறையும், ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்க. மன ரீதியாக உடல் ரீதியாக ஆரோக்கியமாக இருப்பீங்க. அந்த ஆரோக்கியத்துக்கான வழிகள் என்னன்னு பார்த்துக்கணும். உடல் ரீதியாக மன ரீதியாக ஆரோக்கியமாக இருக்கிற வழிகள் என்னென்னு பார்த்துக்கணும். பேச்சில் நிதானமாக இருந்துக்கோங்க, முன்கோபங்களை தவிர்த்துக்கிறங்க, ஒருவரை புரிந்து நடந்து கொள்ளுங்கள். அடுத்தவங்க என்ன பேசுகிறாங்க வாங்கி பேசுங்க, நீங்கள் பிரேசுக்கு முன்னாடி யோசிச்சு பேசுங்க. ஏன்னா அந்த சமீப காலமாக உங்களுக்கு வந்து விரயச்சனி போயிட்டுருக்கு, அடுத்து ஜென்மச்சனி சொல்கிற வருவார், அடுத்து பாத சனி சொல்கிற வருவார், அதனால் ஏழரை சனி சொல்கிறல ஒவ்வொரு ரெண்டு ரெண்டரையாக ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருந்தாலும் 2030 வரைக்குமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். இதனால் வரை திருமணம் ஆகவில்லை என்று மன வருத்தப்படுவோர் உங்கள் அடியனிடம் உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பிட்டு, ஆல்ரெடி என்னோடய ஃபோன் நம்பர் சொல்லிட்டேன், அதில் நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை தான், அதில் நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பிட்டு கூகுள் பே ஃபோன் பண்ண மூலமாக வெளிநாட்டுக்கான மணி ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக அனுப்பி பார்த்து கேட்டுக்கோங்க. குறிப்பாக வந்து நான் ஏற்கனவே சொன்னதை போல் வண்டி வாகனங்கள் மிகவும் கவனமாக இருக்கணும், பேச்சுக்கள் நிதானமாக இருக்கணும், தேவையற்ற பயணங்களை தவிர்த்துக்கொள்ளணும், வீண் விரயங்களை தவிர்த்துக்கொள்ளணும், சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளணும், விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளணும். அன்வான்டாக பொருள் எதுவும் வாங்கி போட வேண்டாம். நம்மளுக்கு தேவையான ரொம்ப முக்கியம்னா அதை இந்த காலங்களில் வாங்கி வச்சுக்கோங்க. ஆனால் சேமிப்பு உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். குறிப்பாக இந்த மாதங்கள் எல்லாமே இப்போயில் இந்த மாதத்திலிருந்தே நீங்கள் சேமிப்பில் கவனம் செலுத்திங்க. செப்டம்பர் மாதத்தில் சேமிப்பில் கவனம் செலுத்திக்கோங்க. சேமிப்பு தான் உங்களுடைய முன்னேற்றத்தை தரும். ஓகேங்களா, தேவையற்ற பயணங்களை தவிர்த்துக்கோங்க, தேவையற்ற நண்பர்களிடம் பழகுவதை தவிர்த்துக்கோங்க, புதிய நட்புகள்கிட்ட அளவாக வச்சுங்க, பழைய நட்புகள்கிட்ட ரொம்ப அளவாக வச்சுக்கோங்க. முன்பின் தெரியாதவர்களிடம் பழகுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். ஓகேங்களா, மேலும் மற்றொரு ஜோதிட மற்றும் சித்த மருத்துவர்களோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்த மருத்துவர் ஜோதிடர் டாக்டர் கரு கரு கருப்பையா B.S.M.S.D.Astro. இதுவரைக்கும் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. குறிப்பாக வந்து அடியன் வந்து அரசு புதிப்பட்ட சித்த மருத்துவர்னால, அரசு புதிப்பட்ட சித்த மருத்துவ படிப்பாடம் B.S.M.S. படித்ததுனால, குறிப்பாக வந்து தோல் மற்றும் மனநல சிறப்பு மருத்துவராக இருக்கிறனால, அது தொடர்பாக நீங்கள் ஆலோசனை பெறாலும் கன்சல்டிங் அனுப்பிட்டு கேட்கிறாலும் நேரில் வந்து பார்க்கறாலும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.